வணக்கம், நான் தான் உங்க அப்துல். சோ இந்த வீடியோல வந்து இன்னைக்கு சித்தி டூல என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு மேரி கிறிஸ்மஸ் அண்ட் எனக்கு வந்து இன்னைக்கு அனிதான ஒருத்தவங்க வந்து கேக் வந்து பிரசென்ட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க கிறிஸ்மஸ்க்காக. சோ அனிதா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் நல்லா சந்தோஷமா வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. இப்ப இன்னைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ நேற்று வந்து ஒரு வழியா அந்த சின்ன சஸ்பென்ஸ் ஏதாச்சும் ரிவீல் பண்ணியிருந்தாங்க, அதாவது யார் அந்த கடத்தினது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா பார்த்தா மல்லிகா தான் வந்து அந்த ஆந்திரா கும்பல வச்சு கடத்தி வச்சிருக்காங்க. சோ இது வந்து ஒரு பக்கம் இருக்க, கூடயே வந்து தர்மாவே வந்து கூப்பிட்டு போனாலும் அவர் வந்து ஒரு கருப்பாடு மாதிரி மல்லிகா கூட இருந்து எல்லாத்தையும் வந்து போட்டு கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். சோ இதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் கவி வந்து தேடிக்கிட்டே இருப்பாரு, எங்கடா போனா வெண்பா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எப்படியாச்சும் வந்து கவிங்க்கு வந்து இதை தெரியப்படுத்தணும், எப்படியாச்சும் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போலவே வந்து ஏதாச்சும் ஒரு பொம்பளை வயசும் போட்டு போய் எல்லாத்துக்கும் ஏதாச்சும் எழுதி கொடுப்பாரு. இனிமேல் மைண்ட் வாய்ஸ் தர்மாவுக்கு பதிலாக லெட்டர் தர்மான் தான் வைக்கணும் போல, ஏன்னா அவனா லெட்டர் எழுத ஆரம்பிச்சிடறாரு. ஸோ அது மாதிரி ஏதாச்சும் எழுதி கவின் கிட்ட போட்டு இருந்தா இங்கே தான் இருக்கா நீ போய் காப்பாத்து, நான் வந்து வெண்பாவோட அன்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வந்து சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி மேபி தர்மாவே போய் வெண்பா அவுத்து விட்டு எஸ்கேப் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அண்ட் கண்டிப்பா வந்து தர்மாவாலதான் வந்து வெண்பா வந்து எஸ்கேப் ஆவாங்க. சோ அதுதான் வந்து உண்மையா வந்து நடக்கும், வேற வழியே இல்லை. ஆனா கண்டிப்பா வந்து கவினோட அந்த ஹீரோயிசமும் வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்குனால தான் பொண்ணை வந்து அவ்வளவு சித்திரப்படுத்தி கடத்தி இருக்காங்க, அதை வந்து ஒரு அப்பா வந்து பார்த்துருக்காரு, தர்மா பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தர்மாவை திட்டிருந்தாங்க. சோ அது வந்து ஒரு பக்கம் நேற்று எபிசோட்ல இருந்துச்சு. சோ பார்க்கலாம் எப்படி வந்து கவின் வந்து மாசா வந்து வெண்பாவை காப்பாற்ற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.